ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அரியர் கேஸ் ஹியரிங் லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்னைக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, அரியர் கேஸ் ஹியரிங் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இன்னைக்கு வழக்கு விசாரணை வந்து வருமா வராதா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த அரியர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் ஆயிருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்டில் ஒரே ஒரு ஜட்மெண்ட் தான் வந்திருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரகாஷ். அவர் வந்து ஒரு 5 வழக்கு மட்டும் விசாரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த 5 வழக்கிலும் பார்த்தீங்கன்னா நம்ம அரியர் கேஸ் இல்லை. ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரியர் கேஸோட ஜட்ஜஸ் வந்து யாருன்னா ஹேம்லதா மேடம், சத்யநாராயண் சார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட் வராதனால மறுபடியும் வந்து இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் ஆயிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு விசாரிக்க போகிற அந்த 5 கேஸில் நம்ம அரியர் கேஸ் இருந்ததுதா, கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைனல் ஜட்மெண்ட் வந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிம்மதியாக ஆயிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து எப்போ வரும்னு தெரில, ஃபைனலாக இயரிங்கும் எப்போ வரும்னு தெரில. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ அஃபிஷியலாக ஹியரிங் டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.